கோவிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உத்தபுரத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் உத்தபுரத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள முத்தாலம்மன் மாரியம்மன் கோவிலை திறந்து நாள்தோறும் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இரு சமுதாயத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கோவிலை பூட்டியதால் சாமிக்கு பூஜைகள் செய்ய முடியவில்லை. கோவிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம். குற்ற வழக்கில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு உணவு உள்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கிறது. இந்த வழக்கில் சாமிக்கு பூஜை உள்ளிட்ட தேவைகள் கிடைக்கப்பெறவில்லை. கோவிலை காலவரையின்றி மூடி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுபோன்ற நிகழ்வுகளை அதிகாரிகள் வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த வழக்கில் யாருக்கு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு சாதகமான நடவடிக்கை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த வழக்கில் கோவிலை திறந்து வழக்கம் போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்க வேண்டும். இதில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி எந்த கோவிலையும் பூட்டக்கூடாது என உத்தரவிட்டாா்.